உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி கண்டறியப்பட்டது அந்த தடுப்பூசியோட மருந்து பார்த்தீங்கன்னா மஸ்குரிக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா முதல் தடுப்பூசி எந்த நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் பிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செயற்கையான தடுப்பூசியை கண்டுபிடிச்சது இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மஸ்குரிக்ஸு இந்த மஸ்குரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு மலேரியா வேக்சின் அப்படின்னு கொஷின் கேட்டால் மஸ்குரிக்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் நிற ஒளி வயதை துரிதப்படுத்தக்கூடும் ஒரு நிறமே வந்து வயதை துரிதப்படுத்தும் அப்படின்னா நீல நிறம் இந்த நீல நிறம் தான் வந்து வயதை துரிதப்படுத்தக்கூடும் எக்ஸ்போஷர் டு டேஷ் லைட் மே ஆக்சிலரேட்டட் ஏஜிங் அப்படின்னா ப்ளூ ப்ளூ நிறம் தான் அதாவது நீல நிறம் தான் வயதை வந்து முன்னூறு அதிகப்படுத்தி காட்டும் இதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் வந்து இந்தியாவில் முதன் முதல் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷினை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதற்கு அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அரசு ஊழியர்களையும் தேர்தல் பணிக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த சட்டத்தின்படி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பிரச்சனை வருது அல்லது ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்து அந்த எலெக்ஷனை வந்து ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதத்துக்குமோ போஸ்ட்போன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதுவே பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் வந்து ஓட்டு ஓட்டிங் ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தின்படி பிராக்சி ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து இராணுவ வீரர்கள் ஓட்டடிக்க உரிமை பெற்றுள்ளனர் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை எத்தனை பிரிக்ஸ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பன்னிரெண்டு பிரிக்ஸ் மாநாடுகள் நடைபெற்றிருந்தது பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இந்த பிரிக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ நெயில் அப்படின்ற ஒருத்தன் பிரிக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரிக் என்ற ஒரே ஒரு நாலே நாலு கண்ட்ரி தான் இருந்தது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மட்டும்தான் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுத் ஆப்ரிக்கா வந்து இதோட ஜாயின் பண்ணிச்சு அது பிறகு தான் பிரிக்ஸுன்னு இதோட பேர் மாற்றி அடைஞ்சிருக்கும் இதோடய ஃபஸ்ட்டு மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடைபெற்றிருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸில் மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா உலக அளவிலே நாற்பத்தி மூன்று சதவீதம் மக்கள் தொகை இந்த ஐந்து ஐந்து நாடுகள் தான் கொண்டு இருக்குது அதனால் உலகில் அதிக அளவு ஜிடிபியை கண்ட்ரோல் கொண்டு வர அமைப்பே பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் மாநாடுகள் தான் இதற்கு அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் நிதிநிலை அறிக்கை ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யணுன்னா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கவ குடியரசுத் தலைவர்கிட்ட செ ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கு இந்த ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கிட்ட கையெழுத்து வாங்கணும் இந்த நிதிநிலை அறிக்கையை எந்த ஆர்டிகல் படி வந்து அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் டுவெல் அதாவது நூற்றி பன்னிரெண்டாவது விதிப்படி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் நிதிநிலை அறிக்கைன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி ரெண்டு படி தான் வந்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க இதுவே வாக்கெடுப்பு அதாவது இடையில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடில் ஒரு எலெக்ஷன் நடந்தது மாநில அளவில் இந்த எலெக்ஷனால் இதற்கு முன்னாடி இருந்த அரசு வந்து பிப்ரவரி மாதம் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை ஒன்று தாக்கல் பண்ணாங்க அது எந்த ஆர்டிகல் படி அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி பதினாறின் படி தான் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நொண்டி வாக்கு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த நிதியாண்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த நிதியாண்டு பூஜ்ய வரவு செலவு கணக்குன்னு மத்திய அட்ஜ மத்திய பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஏழாம் ஏழில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இஓஎஸ் நாட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த இஸ்ரோவால் எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க அந்த லான்ச் பண்ண வெஹிக்கல் அதாவது பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி டென் பிஎஸ்எல்வி எயிட் அந்த மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின் கேட்பாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோளோட பேரை கேட்பாங்க அல்லது எத்தனை செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இதற்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் உருவான அதிதீவிர புயல் நிவர்கரையை நிவர் அந்த புயலோட பேர் பார்த்தீங்கன்னா நிவர் இது வந்து எந்த இடத்துல க கரையை கடந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரக்காலம் இந்த எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா புயலில் புயல் உருவான இடம் புயல் கரையை கடந்த இடம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு அதோட அர்த்தம் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க மிக முக்கியமாக எந்த மாநிலத்தில் பாதித்தது அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாதித்தது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு உள்ளேற கேட்டணும் அப்படின்னா எந்த மாவட்டத்தை தாக்கியது அப்படின்னு கேட்பாங்க உலக அளவில் புயல் எதனா வந்தாலும் கேட்பாங்க ஏன்னா ஜாக்ரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கு உள்ளார் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸர் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸெல்லாம் இன்டர்நேஷனல் ஜியோகிரபியும் கேட்குறாங்க அதில் வந்து புயல் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல வந்து கொஷின் கேட்பாங்க இதற்கு அடுத்ததாக கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டி ஸ்கீம் அம்மை அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இது இந்த கொஷினில் இருக்குது புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு அம்மா ஆரோக்கிய திட்டம் அம்மா ஆரோக்கிய திட்டம் பார்த்திங்கன்னா ரெ இரண்டாயிரத்தி பதினாறு அம்மா திட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று தாய் திட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாய் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துருது நம்ம தாய் பார்த்திங்கன்னா ரெண்டு கையும் பிடிச்சி நம்மளை வந்து தூக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன் அம்மா திட்டம் அம்மான்றது மூணு எழுத்து வார்த்தையாக இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா ஆரோக்கிய திட்டம் அம்மான்றது மூணு எழுத்து ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மூணு எழுத்து இந்த மூணு மூணு கூட்டினா ஆறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மா ஆரோக்கிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே போல் பார்த்திங்கன்னா புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதற்கு முன்னாடி ரெண்டு வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்கில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது